பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. இந்த பஞ்சாயத்து பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. வாழ்க்கை பாதையிலே யூடியூபிலே சர்வ சாதாரணமாக ஷோ செய்து கொண்டிருக்கும் ஒரு அற்ப ஜீவன் நான். ஆனால் சண்டே சண்டே ஏன் இடியட் பாக்ஸை போட்டு சீரியலை கலாய்த்தேன் என்கிறீர்கள்? சீரியல் கூடாது என்பதற்காக அல்ல, சீரியல்கள் கேவலங்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக. டைரக்டரை கலாய்த்தேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதற்காகவா? இல்லை, மொக்க சீரியல்களை மெகா சீரியல்கள் என்று சொன்னதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அத்தனை சீரியலும் மீண்டும் மீண்டும் பார்த்து பார்த்து நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலும் ஒரு பொதுநலன் இருக்கிறது. யார் குற்றம்? இந்த சீரியல்களை ஒளிபரப்பும் டிவி குற்றமா, அல்லது இதை எடுக்கும் டைரக்டர்கள் குற்றமா, அல்லது இதை நடிக்கும் நடிகர்கள் மீது குற்றமா, இல்லை இதை உட்கார்ந்து கொட்ட கொட்ட முழித்து பார்க்கும் மக்கள் குற்றமா? அதனால்தான் ஒவ்வொரு சண்டேவும் இடியட் பாக்ஸை எடுப்பதற்காக அத்தனை சீரியல்களும் பார்த்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன். ஓடினேன், ஓடினேன், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இடியட் பாக்ஸ். சிவாஜி ரசிகர்கள் மட்டும் என்னை மன்னிச்சுக்கோங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடும்பத்தினரும் அவரது ரசிகர்களும் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்றத அந்த டிஸ்க்ளைமரை போட்டு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். நாட்டில் எத்தனையோ சீரியல் இருக்கே, ஆனால் இந்த வள்ளி சீரியலை பார்த்தா மட்டும் ஏன் இப்படி கடுப்பு காண்டாமிருகம் ஆகுதே அப்படின்னு என் மனசுக்குள்ளே கேட்டு பார்த்தேன். 1200 வருஷமாக இருக்கிற இந்த சீரியலில் அந்த டைரக்டரையே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஒரு தண்ணி ரூமில் உட்கார வச்சு, சார் இந்த சீரியலை பார்த்து நான் ஒரு 10 கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அவராலே பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த வள்ளி சீரியல் இப்போ இருக்கு. இந்த வள்ளி சீரியலில் வெண்ணிலா அப்படின்ற அந்த கேரக்டர் ஆம்பளை வேஷம் போட்டு ஒரு 50 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் யாருமே கண்டுபிடிக்கல. அதே மாதிரியான கெட்டப்பில் வீட்டில் சுற்றுறாங்க. அதே மிருதுவான கைகள், மிருதுவான கன்னங்கள், அந்த மிருதுவான குரல், இத்தனையும் கேட்ட பிறகும் அவங்க சிங்கார வேலைன்னு சிங்கார வேலைன்னு சொல்கிறப்போ வர்றப்போ நமக்கு வருது பாருங்க ஒரு கடுப்பு. இது எல்லாத்துக்கும் மேலே பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளும் அப்படின்ற மாதிரி இப்போ அர்ச்சனா அப்படின்ற ஒரு புது கேரக்டரை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க தான் அர்ச்சனா. ஸோ இப்போ நமக்கு ரோஜாவா அர்ச்சனான்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்குள்ளே இப்போ டெய்லி ஓடிக்கிட்டு இருக்குது. அதை விடுங்க, அதை ஒரு பாட்டு ஒதுக்கி வச்சிடலாம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதா. இப்போ இந்த அர்ச்சனா கேரக்டரு வெண்ணிலா கேரக்டர் மேலே ஆசைப்படுதா? ஐயோ இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? ஐயோ இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? ஓ நான் தான் இருக்கேடா இந்த வள்ளி சீரியல்ல, இப்படி பண்றாங்க எஜமா, இப்படி பண்றாங்க. ஆனா இந்த ஆனந்த் இருக்காப்புல, இல்ல ஆனந்துக்கும் இந்த அர்ச்சனாவுக்கும் இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அப்போ நடந்த சில கன்றாவி கொடுமை எல்லாம் பாருங்களேன். மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கிறேன். இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பல இன்சிடென்ட் கடந்த ஒரு வாரமாவே இருக்குது. அதுவும் உங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்போ ஒரு பாட்டு வேற அவங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சம் போனா கொஞ்சம் காட்டுக்குள்ள அப்ப காதல் சொல்லி வேண்டா வெறுப்பாக ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாதிரி நார்த்லேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு சீரியல் தான் சிவா மனசில் சக்தி. சிவா மனசில் சக்தி பீட்சா கம்பெனிக்காரனும் பர்கர் கம்பெனிக்காரன் கூட வந்து நம்ம மெட்ராஸில் நம்ம ஊரில் வந்து பர்கர் போட்டோன்னா மசாலா பர்கர், லோக்கல் மசாலா பர்கர், பிரியாணி பர்கர் அப்படின்னு லோக்கல் ஃப்ளேவரை ஆட் பண்ணி தான் வந்து கடையில் விற்கிறாங்க. ஆனால் இவங்க அங்கேருந்து இறக்குமதி பண்ணதை அச்சு பிசுறாமல் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்கே வந்து சீரியல் எடுத்துருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பலவந்தமான ஒரு கல்யாணம், அந்த பொண்ணு ஓடி போச்சு, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் ஒரு 2 நாள்லேயே திருப்பி வந்துடுச்சு. ஏமா திருப்பி வந்த அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுது பாருங்க. இந்த தாலியை கழுத்தோட இருக்கிற வரைக்கும் நான் இவரோட சேர்ந்து வாழணுங்கிறது தான் அந்த சிவன் எடுத்திருக்கிற முடிவு.
முடியாது போ, எந்த மூஞ்ச வச்சு கேட்க வந்த போடி. சரி, வீட்டுக்கு வந்த பிள்ளைய உள்ள வச்சு கூப்பிட்டு என்னன்னு பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரா? கிடையாது. மெரினால மணிப்பர்ச தொலைச்ச மதுரகார மாதிரி மூஞ்சி. ஏன்டா மூஞ்ச அப்படி வச்சிருக்க? ஆனாலும் இந்த சீரியல் நீ எதுக்குடா பாக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரியல் எல்லாம் பாக்குறதுக்கு காரணமே அந்த சித்தி தாங்க. நீ சொல்றது உண்மைனா நீ தீல இறங்கணும். ஈடியட் பாக்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது கல்யாண பரிசு. ஏற்கனவே ஒரு 300 வருஷமா ஓடி முடிச்சதுனால ப்ரொடியூசர் சைடுக்கு அனியமா இந்த பேர் சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. கல்யாண பரிசு பார்ட் 2 கதைக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு அவங்களாம் என்ன கேட்கவா போறாங்க. கேட்டா இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சண்டே சண்டே ஒருத்த மட்டும் தான் கேட்பான், அவனையெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண பரிசு பார்ட் 2 எடுத்து ரொம்ப சூப்பரான டிஆர்பியோட போயிட்டு இருக்கான். அது வேற விஷயம். பட் நம்ம இதுக்குள்ள போன வாரம் ஒரு எபிசோட பார்த்துட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டேன். தண்ணி வரல அப்படின்னா பைப்ல தண்ணி வரல, நம்ம என்ன பண்ணுவோம்? மா தண்ணி வரல என்ன, கொஞ்சம் செக் பண்ணு, மோட்டரை போட்டு விடுங்கன்னு. இல்லை மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு டேங்க் என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். ஆனா இங்க இவரு இந்த பர்டிகுலர் சீன்ல நடிக்கிறவர் என்ன பண்றாரு பாருங்க. ஐயோ, பாத்ரூம்ல தண்ணி வரலனா கிச்சன்ல என்ன வராது? நல்லவேல இந்த குளிக்கும் போது சோப் பண்ணும்போதுலாம் இந்த தண்ணி வரம் போமே, அது மாதிரி எதுவும் நடக்கல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நம்ம கண்மணி சீரியல் நடிப்பை கண்ட்ரோல் பண்ற மிஷின் சஞ்சீவுக்கு கட்டி விடுன்னு நினைச்சேன், ஆனா இனிமே சஞ்சீவ்ன்றது எடுத்து இவருக்கு தான் கட்டி விடுன்னு நினைக்கிறேன். இவர் பாரு, ஐயோ தண்ணி வரல, ஐயோ தண்ணி வரல, ஐயோ என்ன ஆச்சு, ஐயோ அவரை பாருங்களே. அதோட விட்டாங்களா அப்படின்னாலும் பரவாயில்ல, இவர் வாழ்வை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு பீரங்கி இறக்கி விட்டுருக்கிறார் பாருங்க. எங்கயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் கண்ணில் தூசி விழுந்துடும். கண்ணில் தூசி விழுந்தனா அந்த ஹீரோயின்கார அம்மா வந்து தூசியை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து உஃப் உஃப்னு ஊதும். அது அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஹிஸ் அடிக்கிற மாதிரி தோணும் அப்படின்ற ஒரு 300 வருஷ பழைய சீனை அங்கே மறுபடியும் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த சீனில் வந்த ஒரு பேர் கமல்ஹாசன், நம்ம தம்பிதா, என் கூட ஒரு காலத்தில் ஒர்க் பண்ண பையன்தா. ஆனால் பேர் பாருங்கள், கமல்ஹாசன் அப்படின்னு வச்சுட்டு நடித்து தள்ளுறாப்புல, கமலே பார்த்து நடி அடுத்த எபிசோட்லேருந்து. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜீ தமிழில் புதுசாக கடையை திறந்துருக்கிற கண்டுகுண்டேன் கண்டுகுண்டேன். நல்ல நல்ல படத்தோட பேரெல்லாம் எடுத்து வச்சு நாசமாக்குறதுக்குன்னே இவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. எவ்வளோ அருமையான ஒரு படம், எவ்வளோ அருமையான ஒரு கதை. தலை நடித்தது, ஐஸ்வர்யரை நடித்தது, அது எல்லாத்துக்கும் மேலே தானே தலைவன் அப்பாஸ் நடித்தது. அந்த படத்தை எடுத்து இப்படி ஒரு பேரை வச்சு, ஐயோ மனசுக்கே கேட்கலைங்க. இன்டர்வியூனா என்னங்க பண்ணுவாங்க பொதுவாக? இன்டர்வியூ விட்டால் என்னமா படிச்சிருக்க, இங்கே வேலை பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி எதுக்காக நீ இந்த கம்பெனிக்கு சேரணும், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன் இதானே கேட்பாங்க. ஆனால் இந்த சீரியல் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு. அந்த பிள்ளையும் இது வந்து கண்ணாத்தா டான்ஸ் ஆடுது, நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என்னை இப்படி வந்து என்னை அவமானப்படுத்திட்டேன், அதுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியவே வருதான். இதில் யார் முட்டாளுன்னு தெரியல, அவங்களா இல்லை பார்க்குற நம்மளா? ஐயோ, நான் வரல விளையாட்டுக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜீ தமிழ்ல யாருடி நீ மோகினி. வீட்டை விட்டு போன ஸ்வேதா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு ஆத்தா அப்படின்ற மாதிரி இப்ப கதை போய்கிட்டு இருக்குது. இந்த முத்து மாமாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு 10 வாட்டியாவது கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது வாட்டி இந்த சீரியல்ல. ஆனா அந்த கல்யாணம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. இந்த மானத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆவியும் என்னதான் பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்வேதா அன்கோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் எதுக்குத்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே 1.5 வருஷமா கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மா அப்பாலாம் அவங்கள தேட மாட்டாங்களா? இல்லை உங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி காது குத்து இப்படிலாம் உங்க வீட்டில் நடக்காதா? உங்களுக்கு தீபாவளி பொங்கல் கிஃப்ட் கிடையாதா? இந்த ஸ்வேதா வீட்லேயே முத்து மாமா வீட்லேயே இப்படி கிடையா கிடக்கிறீங்களே, நீங்கள்லாம் இந்த பிள்ளைகளா அப்படின்னு எங்க வீட்டு பக்கத்துல கூட அப்பத்தான் கேட்டுச்சு. நான் கேட்கல. இந்த பண்ணது இந்த ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டு. முத்து மாமா வச்சு விட்ட அந்த மருதாணி வந்து சக்கசவே சவுந்தரிச்சுன்னா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சென்டிமெண்ட் போல. இந்த ஹீரோயின் பிள்ளை கையை இப்படி மருதாணியை வச்சு தூங்கிட்டு இருக்கிற இந்த ஸ்வேதா அன்கோ வந்து அந்த மருதாணியை கையில எடுத்து இப்படியே சொரண்டாங்க. ஆனா முத்து மாமா சைட்ல இருந்து பார்த்துட்டு அவர் வந்து மருதாணியை வச்சு விட்டாங்க. ஆஹா, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? அடுத்ததாக சீரியல் இருக்கிற சில சுவாரஸ்யமான கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ வந்து உங்களுக்காக அப்படி தொகுத்து கொடுக்குறேன். மௌனராகம் சீரியலை பார்த்துட்டு தான் பரத்குமார் அப்படின்ற ஒரு எடுத்து போறாரு, மறுபடியும் முதல்ல இருந்தா அடப்புவாங்கடா. அடுத்து சதீஷ்குமார் அப்படின்றவர்,
அதே மௌனராகத்தை பார்த்துட்டு நோவோ பொண்ணு ஆஸ்கார் அவார்டு வாங்க வச்ச மாதிரி பேசுற, சாதாரண மியூசிக் காம்படிஷன் தானே, அது பண்ணதுக்கு இவ்வளவு ஆட்டமா அப்படின்னு காதுமாவ லைட்டா கடிச்சிருக்கிறாரு. இனிமே நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். அடுத்தாக அழகு சீரியல பார்த்துட்டு கண்ணன் சீனிவாசன் அப்படின்னு போடுவார். ஜப்பு முட்டாய் டைரக்டர் சார், ஜப்பு முட்டாய் இன்னும் பல வருஷம் போகும் போல அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்படி என்ன கோபம் அவங்களுக்கு? அடுத்து பிஜு பிஜு அப்படின்றவர் அதே அழக பார்த்துட்டு அதுல ஒரு ப்ரோமோ போட்டாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு தான் கேஸ் போடுவாங்க, இப்போ வந்து குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு கேஸ் போடுறேன்னு நித்திய ஒன்று போட்டாங்க. அதை பார்த்துட்டு குழந்தை பெத்துக்கிறதுக்கெல்லாம் ஒரு கேஸா, ஐயோ கடவுளே தாங்க முடியலையே அப்படின்னு பிஜு பிஜு போட்டுக்கிறாரு. இந்த சகுந்தலா தேவி உனக்காக வாதாட இருக்கும் போது எப்படி அவங்களால ஜெயிக்க முடியும்னு நானும் பாத்துடுறேன். அடுத்ததாக வள்ளியை பார்த்துட்டு நவீன் ராமலிங்கம் அப்படின்னு போட்டுக்காரு. டைரக்டர் யூ ஷுட் பி பேட் ஃப்ரம் தி சீரியல் ஃப்ரெட்டர்னிட்டி, இனிமே இந்த சீரியல் எடுக்கிறதே உடைய பேட் பண்ணிட்டு. ஐயோ அம்மாயி, வள்ளி சீரியல் என்னதான் ஆர்டிகல் 377 உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஓகே பண்ணாலும் நீங்க அதை வச்சுக்கிட்டு பண்ற அட்டூழிய இருக்கே, அதனாலதான் நம்ம வந்து யார் போட்டுக்கிறாரு, நவீன் ராமலிங்கம். அடுத்து வினோ விக்கி அப்படின்னு ஒரு போட்டுக்கிறாரு. ஐ ஃபீல் இரிட்டேட் வித் திஸ் டு சீ தி ஸ்டோரி லைன், ஐ ஃபீல் லைக் வானா கோ டு இந்தியா அண்ட் டெல் தட் கிளவி ஆல் த ட்ரூத், ஃபீல் லைக் வானா புல் சிங்காரவேலன்ஸ் ஹேர் அண்ட் ப்ரூவ் தட் இஸ் முடிய பிடிச்சி நான் இது வெடிலா அப்படின்னு சொல்லி ஆகணுமா. பீங் சோ இம்பேஷன்ட் வித் த ஸ்டோரி லைன்ஸ் மேக்கிங் மீ கிரேசி, ப்ளீஸ் ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் த எண்டிங் ஃபார் சோ லாங் ஃப்ரம் மலேசியா அப்படின்ட்டு வினோ விக்கி அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஒரு சீரியல் அப்படிங்கிறது ஒருத்தனோட வாழ்க்கைக்குள்ள மனசுக்குள்ள எப்படிலாம் போயிருக்குது பாருங்களேன். நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ சில பேர்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அதாவது சில பேர்லாம் வந்து அந்த அழகு இந்த சுதா பண்ணுறத எப்படி பாரு சுதா, அது பிரியமானாலும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ரோஜா சீரியலில் பார்த்துட்டு ஆஹா ரோஜா என்ன அப்பா பியூட்டிஃபுல் சார், இதே மாதிரியே கொண்டு போங்க டைரக்டர் அப்படின்ற அப்படியே உருகுறாங்க எல்லாரும். ஒரு சீரியல் வந்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது ஆச்சரியமான விஷயம்தான். இந்த நேரத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிற இன்னொரு விஷயம், நம்மளையெல்லாம் விட்டு பறந்து போகுது, பிரிஞ்சு போகுது. இனிமேல் இதெல்லாம் நான் பார்க்க முடியாதா, இனிமேல் எப்போ பார்ப்பேன், இனிமேல் இந்த ஆட்டத்தையெல்லாம் எப்போ பார்ப்பேன், இனி இன்கம் காவாலி இந்த விஷயங்கள்லாம் நான் எங்கே இப்போ பார்ப்பேன். டிக்டாக்கை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பேன் பண்ணிட்டாங்களாம், அதனால் இனிமேல் வந்து உங்கள் மொபைலில் டிக்டாக்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் புதுசாக டிக்டாக்கை உங்கள் மொபைலில் இனிமேல் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி டிக்டாக் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் பார்த்து சந்தோஷப்படுத்திக்கிங்க. இல்லைன்னா இந்த யூடியூப்பில் அதுக்குள்ளே ஒரு 300 சேனல் இருக்காங்க, அவைகளை பார்த்து சந்தோஷப்பட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ராண்டி. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேரும், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டனும்.